இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்ரா அதிகாரம் 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எஸ்ராவை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும்போது அவரும் அரசாங்கத்துல ஒரு உயர்ந்த பதவியில இருந்தவர். அருமையான ஒரு ஆசாரியன், வேதத்தை வாசிக்கவும் ஆராயவும் வேதத்தின்படி செய்யவும் உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திய ஒரு பெரிய ஆசாரியன் தான் எஸ்ரா. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் தீர்க்கதரிசிகள் அவருக்கு சொன்னபோது அவர் அந்த தேசத்துக்கு போக புறப்படுகிறார். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டியிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். பிரியமானவர்களே, எஸ்ரா ராஜாவின் இடத்தில் போய் இக்கட்டான நிலைமையில கூட உதவியை கேட்க விரும்பவில்லை. எஸ்ரா செய்த காரியம் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அவருடைய முகத்தை தேடுவதற்காக உபவாசம் பண்ணி தேவனை தேடினோம் அப்படின்னு எஸ்ரா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலையில ஒரு உயர்ந்த பதவியில இருந்த மனிதர் தான் எஸ்ரா. ஆனாலும் ராஜா கிட்ட போய் உதவி கேட்கல, தேவாதி தேவன் கிட்ட உபவாசம் பண்ணி உதவி கேட்க புறப்படுகிறார் இந்த எஸ்ரா. பிரியமானவர்களே, எஸ்ரா 8:23 சொல்லியிருக்கிறபடி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். பிரியமானவர்களே, தேவன்கிட்ட மாத்திரம் அவங்க ஒத்தாசையை தேடினார்களாம். தேடினதுனால கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலை தந்தார், விண்ணப்பத்தை கேட்டொழினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை அலங்கரித்தவர் இந்த எஸ்ரா. தேவன் எஸ்ராவை கொண்டு மகிமையான காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எந்த மனிதனுடைய சிபாரிசும் எந்த மனிதனுடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க, அந்த காரியம் வாய்க்க வேண்டுமானால் உபவாசம் பண்ணி தேவனிடத்துல தேடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்பார், அதற்கான பதிலை ஆண்டவர் சீக்கிரத்துல தருவார். இன்றைய காலகட்டத்துல அநேகர் மனிதர்களுடைய ஒத்தாசையை தேடி புறப்படுகிறார்கள். அவங்க கிட்ட சிபாரிசு வாங்கலாமா, இவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஓடி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த எஸ்ராவை போல தேவனையே சார்ந்து தேவன் கிட்ட மாத்திரம் நம்ம ஒத்தாசையை தேடுவோமானால் நிச்சயமாய் நம்ம வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களுக்கு அவர் பதிலை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இந்த காலை வேளையில பேசி கொண்டிருக்கிறார். தேவனை தேடுங்க, உபவாசம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்துல அதிகமாய் காத்துருங்க. நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதிலை தர வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவனிடத்துல தேடணும், தேவ சமூகத்துல எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் செலுத்தணும். மனித ஒத்தாசை அல்ல, மனிதனுடைய உதவியை அல்ல, கர்த்தரையே நாங்கள் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாயிருக்கட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு பேசி இருக்கிறார். தேவனை தேடுங்க, உபவாசம் பண்ணுங்க, உங்க விண்ணப்பங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் தர வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தெய்வமாயிருக்கிறார். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.